வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து டெஃபினேஷன் ஆஃப் ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக் அப்படின்றதுல. பில் ப்ராமிசரி நோட்னா என்னன்னு முதல்ல பார்க்க போறோம். அதை தொடர்ந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, செக்னா என்ன, அதனுடைய அதாவது இதனுடைய டெஃபினேஷன்ஸ் என்ன, இது சம்மந்தப்பட்ட சட்ட ரீதியான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா இது எல்லாமே மாற்றுச்சீட்டு, அதாவது இது எல்லாமே வந்து ஒரு மாற்றுச்சீட்டுடைய வகைகள். அதனால் இதெல்லாமே வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் 1881 தான் இதை பற்றின விரிவான தகவல்கள்லாம் கொடுக்கப்படுது. ஸோ அது தொடர்ச்சியாக முதல்ல நம்ம ப்ராமிசரி நோட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராமிசரி நோட்டை பற்றி செக்ஷன் 4 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ராமிசரி நோட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் நாட் பீயிங் எ பேங்க் நோட் ஆர் கரன்சி நோட் கண்டெய்னிங் அன் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் சைன்ட் பை த மேக்கர் டு பே எ சர்டைன் சம் ஆஃப் மணி ஒன்லி ஆர் டு த ஆர்டர் ஆஃப் த பர்சன் ஆர் டு எ பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னா, இது நம்ம புரிஞ்சிக்கணும்னா, ப்ராமிசரி நோட்டுக்கு தமிழ் அழகாக என்ன சொல்லணும்னா, கடன் உறுதி சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நாம் ஒரு நபர் வேறொரு நபரிடமிருந்து கடன் வாங்கினா, வாங்கின கடனுக்கு ஒரு உத்தரவாதம், ஆமாம் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அதை நான் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க, உத்தரவாத சீட்டு. ஓகே, அதுதான் நம்ம இங்கிலீஷில் ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அதனால தான் இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து எழுத்துப்பூர்வமாக இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். அடுத்து முக்கியமாக வந்து அன்கண்டிஷனலாக இருக்கணும், அதில் வந்து எந்த நிபந்தனையும் இருக்கக்கூடாது. கடன் வாங்கினா திரும்ப செலுத்துறேன்னு சொல்லணும், அது நடந்தால் செய்கிறேன், இது நடந்தால் செய்கிறேன் அப்படின்னு. வேற அது நடந்தால் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அடுத்த வருஷம் மழை பெஞ்சு விவசாயம் செஞ்சால் நான் பணத்தை திரும்ப செலுத்துறேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சா அந்த பணத்தை திரும்ப செலுத்துறேன் அப்படின்ற, அதுக்குள்ளே எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத தான் இருக்கணும். ஓகே, சைன் பை த மேக்கர், யார் அதை செலுத்துறேன்னு சொல்கிறாரோ அவர் அதை சைன் பண்ணியிருக்கணும். எவ்வளோ தொகைன்றதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். யாருக்கு தரன்ற எந்த நபருக்கு தராங்க, அல்லது இந்த கடனுறுதி சீட்டை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தர்றதா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேரை சொல்லி அவருக்கு தர்றதா இருக்கலாம், அல்லது வந்து இந்த சீட்டை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தர்றதா இருக்கலாம் இந்த கடனுறுதி சீட்டை. சரி, இப்போ அது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாட் பீயிங் எ பேங்க் நோட் ஆர் ஏ கரன்சி நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் ஒரு நம்ம கையில் இருக்க எல்லா கரன்சிலையும் பார்த்தீங்கன்னா, கவர்னர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் இவ்வளோ ப்ராமிஸ் டு பே அப்படின்ற இந்த வார்த்தைகள் இருக்கும். அதனால் அதுவும் இதுவும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாதுன்றதுனாலேயே நாட் பீயிங் எ பேங்க் நோட் ஆர் ஏ கரன்சி நோட் அப்படின்றத முக்கியமாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதில் இதுக்கு எடுத்துக்காட்டு நமக்கு புரியணுன்றதுக்காக தான் இங்கே ஒரு கூகுள்லேருந்து ஒரு ப்ராமிசரி நோட் இமேஜை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு நபர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை வந்து ஆன் டிமாண்டில் கேட்கும்போது அதை திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு செலுத்துறன்றவருடைய பேர் இருக்குது. அதுக்கப்புறம் வட்டி 6.5%, அது வருஷத்துக்கு 6.5% தரேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம், இதில் வந்து ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டியிருக்கு, சைன் பண்ணியிருக்காரு. ஸோ டேட் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக் இமெண்ட்லாம் இருக்குது. இப்போ இதில் மேக்கர் பேன்னு ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். ஸோ மேக்கர்ன்றவர் யார், யார் இதை தயார் பண்ணி சைன் பண்ணி பே பண்ணுறேன்னு சொல்கிறாரோ அவங்க மேக்கர், யாருக்கு பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க பேர் பேய், அதாவது ரிசீவர்னு கூட சொல்லலாம். சரிங்களா, நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக, யார் அந்த பணத்தை பெற போகிறாங்களோ அவங்க ரிசீவர், யார் அந்த பணத்தை கொடுக்க போகிறாங்களோ, ஓகே, அவங்க அந்த கிவர் யாரோ அவங்க தான் மேக்கர், அவங்க தான் அந்த தயார் பண்ணி தரணும். ஓகே, சரி, இப்போ இது இந்த ப்ராமிசரி நோட்டில் இருக்க வேண்டிய அடிப்படையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இது எழுத்துப்பூர்வமாக இருக்கணும். ஆமாம், இந்த டாக்குமெண்ட்டில் எழுத்துப்பூர்வமாக தான் இருக்குது, ஓரலாக இருக்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. Undertaking to pay, there must be a express to promise to pay. வெளிப்படையாக நான் பே பண்ணுறேன்றதை சொல்லணும். ஓகேங்களா, இதோ பாருங்க, வி ப்ராமிஸ் டு பே அப்படின்ற வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்குது. அடுத்து வந்து அதில் எந்த இதில் எதுவும் நிபந்தனைகள்லாம் சொல்லல. ஆன் டிமாண்ட் கேட்கும்போது நம்ம திரும்ப செலுத்திடுவோம், அந்த வட்டியை நம்ம செலுத்துகிறோம், அது கேட்கும்போது இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஏதாவது நிகழ்வு நடந்தால் தான் நான் திரு பே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை. மேக்கர் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து எவ்வளோ தொகை, 20,000 +6.5%னு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்து வந்து என்னென்னா, இது பணமாக தான் தரணுமே தவிர பொருட்களாக தருவதை பற்றி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20,000 நம்ம பணம் தர்றதாக தான் இங்கேயும் தகவல் சொல்லியிருக்கு. அடுத்து வந்து மேக்கர் யார் இதை தயார் யார் இதை தயார் பண்ணாங்க, அவங்க மேக்கர் யாருக்கு இந்த பணம் போகுது அந்த பேய், ரெண்டுமே தெளிவாக இருக்கணும். இப்போ இங்கே வந்து மேக்கரும் இருக்குது, யார் வந்து யாருக்கு தரப்போகிறோம், இந்த நபருடைய பெயர் அல்லது அந்த பொருளை யார் வச்சுருக்காங்களோ, அந்த சாரி இந்த டாக்குமெண்ட்டை யார் வச்சுருக்காங்களோ பியரர்ன்றது மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே தெளிவாக குறிப்பிடப்படணும், அதில் எந்த சந்தேகமும், யார் கொடுக்க போகிறா யார் பெற போகிறா அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்து வந்து என்னென்னா, இது கண்டிப்பாக ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. எது, இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் 1899 படி. ஸோ ஸ்டாம்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இது வந்து அட்மிசபிள் எவிடன்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் கோர்ட்டில் போய் இவர் கடன் வாங்கினார் சார், ஆனால் திரும்ப செலுத்தலைன்னு சொல்லணும்னா ப்ராமிசரி நோட் எங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணாத ப்ராமிசரி நோட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேஸே ஃபைல் பண்ண முடியாது. நோ சூட் கேன் பி மெயின்டைன். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இந்த 4 ஸ்டாம்ப்பு பண்ணப்பட்டிருக்கு, இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அதை தொடர்ந்து இதுக்கு கீழே வந்துன்னா மஸ்ட் கண்டெயின் த டேட், எப்போ கடன் வாங்கியிருக்காங்கன்றத தெளிவாக சொல்லணும். ஆமாம், சொல்லப்பட்டிருக்கு, அது எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா, ஓகே, டேட் அமௌண்ட்டு டேட்டு தெளிவாக பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறது, யாருக்கு பே பண்ணுறேன்றது, அந்த தயார் பண்ணவருடைய சைனு, ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா, இது எல்லாமே இருந்தால் தான் அதுதான் ஒரு ப்ராப்பரான ப்ராமிசரி நோட். ஓகே, ஸோ அடுத்த தலைப்பில் நம்ம ஓகே, இன்னும் ஒன் மோர் பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா, த லிமிடேஷன் பீரியட் ஃப்ரம் த ப்ராமிசரி நோட் டு ஃபைல் எ சூட் இஸ் 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆர் ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட். ஓகே, இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போது ஒருத்தர் கடன் கொடுத்துருக்காரு, இவருக்கு அந்த கடனுக்கு உத்தரவாத பத்திரம், அதாவது கடன் உறுதி சீட்டு கொடுத்துருக்காரு, சொன்ன மாதிரி நடந்துக்கல, இப்போ கடனை திரும்ப செலுத்தலைன்னா 3 வருஷத்துக்குள்ளேயே கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த கடனை, அந்த கடன் உறுதி ப்ராமிசரி நோட்டை ஃபைல் பண்ணி நீங்கள் பணத்தை திரும்ப பெற முடியும் கோர்ட்டில். 3 வருஷம் எக்ஸ்பயர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்க முடியாது, ஏன்னா இது லிமிடேஷன் பீரியட். ப்ராமிசரி நோட்டுக்கான லிமிடேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குது. எந்த ஒரு கடன் கொடுத்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் அதை இது பண்ணால் மட்டும்தான், நீங்கள் அதை ஃபைல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை கோர்ட் மூலமா நீங்கள் அதை திரும்ப பணத்தை பெற முடியும், சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்க முடியும். ஓகே, இப்போது எதெல்லாம் ப்ராமிசரி நோட்டு அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்காங்க. ஐ ப்ராமிஸ் டு பே பி ஆர் ஆர்டர் 500. ஓகே, இது முதல் கேள்வி, நான் வந்து பிக்கு வந்து 500 தரேன் அப்படின்றாங்க. இது கடன் உறுதி சீட்டா ப்ராமிசரி நோட்டான்னு கேட்டால் ஆமாம், ஏன்னா இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த சென்டென்ஸு, அதில் சொல்லப்பட்டிருக்கட்டாம் தெளிவாக இருக்குது. ஆமாம், ரைட். ரெண்டாவது, ஐ அக்னாலஜ் மை செல்ஃப் டு பி இன்டெப்ட் டு பி 1000 டு பி பெய்ட் ஆன் டிமாண்ட் ஃபார் வேல்யூ ரிசீவ்டு. இதுவும் கடன் உறுதி சீட்டான்னு கேட்டால் ஆமாம், இதுலேயும் தொகை சொல்லப்பட்டிருக்கு, பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டெல்லாம் இல்லையேன்னு நினைக்க கேட்காதீங்க. அதில் போடப்பட்டிருக்க வாசகம், நாம் இங்கே பேசுறது இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த வாசகம் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு. இது தவிர்த்து இது ஸ்டாம்ப்பு அமௌண்ட்டு டேட்டு சைன் அதெல்லாம் மஸ்ட்டு. இங்கே என்ன வாசகம் போட்டிருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இங்கே எக்ஸாம்பிள் பார்க்குறோம், ஏன்னா எக்ஸாம்ஸில் இந்த கேள்வி முக்கியமாக வருது, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அப்போ இந்த ரெண்டுமே வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து முறையாக சொல்லப்படுது. ஓகே, கடனை வந்து நான் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு எவ்வளோ தொகை அப்படின்றதும் சொல்லப்படுது, அதனால் இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். எது என்னவானா கடன் உறுதி சீட்டு, அதாவது ப்ராமிசரி நோட்டா. பட் இதுக்கப்புறம் வர்றதுலெல்லாம் ப்ராமிசரி நோட்டுக்குரிய சில விஷயங்கள் மிஸ் ஆகுது, அது என்னென்னலாம் பார்க்கலாம். மிஸ்டர் பி யோ பி 1000 அப்படின்றாங்க. அப்போ இது இந்த சென்டென்ஸே ரொம்ப தெளிவாக இல்லை, சரிங்களா, அதனால் இதே நம்ம கடன் உறுதி சீட்டா, இதில் நான் திரும்ப செலுத்துறேன்ற எந்த ஒரு வாசகமும் தெளிவாக இல்லை. ஓகே, அடுத்து 4வது, ஐ ப்ராமிஸ் டு பி 500 பே பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆல் அதர் சம்ஸ், ஓகே 500 தரேன்றது சரி தான், ஆல் அதர் சம்ஸ் வேறு என்னென்னலாம் தரணுமோ அதையும் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் எவ்வளோ அப்படின்றது தெளிவாக குறிப்பிடப்படலை, வெறும் 500 அங்கே சொன்னது 500, 500க்கான வட்டி 6.5, அப்போ 6.5 ஆஃப் 500ன்றது தெளிவாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே ஆல் அதர் சம்னு பொதுவாக சொல்கிறாங்க, அப்போ இது எவ்வளோ தொகைன்னு நம்ம கோர்ட்டில் நீ கேஸ் ஃபைல் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது.
அதனால இது ப்ராமிசரி நோட்டுக்குரிய டேர்ம் கிடையாது. அடுத்த ஐ ப்ராமிஸ் டு பே 500 ஃபர்ஸ்ட் டிடெக்டிங் தேர் ஆட் எனி மணி விச் ஹீ மே ஹோ மீ. ஓகே, இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் ஏற்படுது. என்னென்னா எவ்வளோ தொகை கொடுத்துருக்கான், எவ்வளோ திரும்ப செலுத்தணும் அப்படின்றதுல தெளிவில்லை. இந்த குழப்பம் இருக்கிறதுனால இதையும் நம்ம அந்த இதுல எடுத்துக்க முடியாது, அதாவது ப்ராமிசரி நோட்டாக எடுத்துக்க முடியாது. அடுத்து வந்து ஐ ப்ராமிஸ் டு பே 500 7 days ஆஃப்டர் மை மேரேஜ் வித் சி. சியுடன் எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 7 நாள் கழிச்சு 500 தரணும். அப்போ சியுடன் திருமணம் ஆகலைன்னா தர முடியாது. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா அன்கண்டிஷனல் அப்படின்றது மீறி இங்கே கண்டிஷனல் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா, ஏதோ ஒரு நிபந்தனை நடந்தால் மட்டும்தான் இப்போ அன்கண்டிஷனலாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் இங்கே தவறுது. ஸோ கண்டிஷன் இதில் இருக்குது. இதுவும் அதே பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ 500 தரேன், ஏன் எப்போது டி இறந்ததுக்கப்புறம். ஓகேங்களா, அப்புறம் இதுவும் என்னென்னா அந்த டி எனக்கு போதுமான பணத்தை, அதாவது இப்போ எங்கள் அப்பா இறந்தாருன்னா நான் உனக்கு கடன் திரும்ப செலுத்துறேன் 500. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருந்தாருன்னா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுலேயும் அந்த கண்டிஷனல் இருக்குது, இது நடந்தால் தான் நான் செய்வேன்ற மாதிரி இருக்குது. அதனால் இதையும் நம்ம ப்ராமிசரி நோட்டாக கருத முடியாது. அதை தொடர்ந்து இப்போ 500 நான் செலுத்துகிறேன் டு டெலி 500 செலுத்துகிறேன் அண்ட் டு டெலிவர் டு ஹிம் பை ஒயிட் ஆஸ் ஆன் ஜனவரி நெக்ஸ்ட். 500 தொகை தரேன், அதுக்கப்புறம் ஒரு குதிரையையும் செலுத்துறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ குதிரையையும் செலுத்துறேன் அப்படின்னு சொல்கிறதுனால பெரும் பணத்தை பற்றி தரது மட்டும்தான் ப்ராமிசரி நோட்டில் வரணுமே தவிர பொருளாவோ வேறு வித பொருட்களாக, இங்கே குதிரைன்னு சொல்கிறது பணத்தை நம்ம குறிப்பிடாமல் வேற ஒரு பொருள் தரேன் அப்படின்னு சொல்கிறதுனால இதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்குறோம், ரிட்டனில் இருக்கணும், அன்கண்டிஷனலாக இருக்கணும், சைன் பண்ணியிருக்கணும், தொகை தெளிவாக இருக்கணும், யாருக்கு தரேன் அல்லது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருக்கிறவ தரேன்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கணும். கிவர்ன்றவர் கொடுக்குறவர் தான் மேக்கராக இருப்பார் பெரும்பாலும். யார் வாங்குறாங்களோ அவங்க பேயின்னு நம்ம சொல்லுவோம். அதில் அங்கே மேலே சொல்லியிருக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அது முறையான ப்ராமிசரி நோட் ஆகும். அதில் எதெல்லாம் ப்ராமிசரி நோட், இப்போ இங்கே நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ராமிசரி நோட் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்குரிய முறையான தன்மை வந்து இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது, தெளிவில்லை, அல்லது ஏதாவது கண்டிஷனாக இருக்குது. அந்த காரணங்களால் பொருளாக பணமாக தராமல் பொருளாக தர்றது, இந்த மாதிரி காரணங்களால் இங்கே ஏபியை தவிர மற்ற எல்லா சென்டென்ஸுமே அந்த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் எல்லாமே ப்ராமிசரி நோட்டுக்குரிய தகுதி கிடையாது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த தலைப்பை பற்றி பார்ப்போம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பற்றி. தேங்க்யூ.